धूले சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க கேளுங்க தமகாலோ தமகா தமகா தமகாலோ ஓ தமகா தமகா தமகாலோ என்ன தம்பி வாசிக்கிறீங்க இது ஒரு சமகால விக்கிரவருடைய சோக பல்லவிங்க நல்லா இருக்குல பல்லவி நல்லா இருக்கு தம்பி சரணம் போடுங்க பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா நான் கேட்டது இந்த சரணம் இல்ல பாட்டுல வர சரணம் டெம்போ இல்லங்கறீங்க இப்ப பாருங்க பாதரணமப்பா தரணமப்பா சாமியே வரணுமப்பா வரணுமப்பா சாமியே பிரமாதம் எல்லாம் நான் போட்டதுங்க வெளியில சில பேர் தான் போட்டதுன்னு சொல்வேன் நம்ப பாருங்க நான் நம்ப மாட்டேங்க நீங்க இங்க இருங்க நான் போய் என் முதலாளி ரீல் ரங்கசாமியை கூட்டிட்டு வரேன் அவர் வந்து கதை சொன்னாருன்னா ஆ செட்டிடுவாரு ஐயா இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு நல்ல நாளுங்க நாளைக்கு நல்ல நாளாமே நீங்க இங்க இருங்க நான் வரேன் மாடி ரீல் ரங்கசாமி அம்மா பெட்டிக்கு புல்லு போட்டல போட்டு ஆடி அடியே கங்கம்மா நல்ல வேளை தப்பிச்சான் அவன் மட்டும் இங்க வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சானே வச்சுக்க நம்மள அறுத்து ஆறு ஊர் ஆக்கிருப்பான் அது சரிங்க வந்த வேலைய விட்டுட்டு என்னங்க இது எப்ப பார்த்தாலும் ஆர்மியை போட்டியும் கையுமா அடியே கங்கம்மா நீ கவலைப்படாதரி போகும்போது ரங்கசாமி அட்வான்ஸுக்கு ராஜாராமட்டே வாடகை வாங்கிடலாம் ராஜாராம் தான் இருந்த வரைக்கும் வாடகை கொடுத்துட்டானே அதுவும் இல்லாம பிள்ளைகிட்ட எதுக்குங்க வாடகை வாங்கணும் ஆமா நீ தான் பத்து மாசம் சுமந்து பத்த போட்டனா இந்த வரி அவனுக்கு அம்மா அப்பாவை நடிக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்குறான் நீ பாட்டுக்கு பாசத்தை காட்டி கவுத்திடாரி அப்புறம் நம்ம யாருங்க தெரிஞ்சு போவோம் என்ன என்ன சொன்ன அவங்க ரெண்டு பேரும் ராஜாராமோட உண்மையான அப்பா அம்மா இல்லையா ஆமாப்பா கடவுளையே சந்தேகப்படுற நீங்க இந்த மனுஷங்களை சந்தேகப்படாம போயிட்டீங்களே எதுக்காக அவங்க என்ன ஏமாத்தி இருப்பாங்க எதுவா இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அவங்க மூணு பேரையும் நிக்க வச்சு சிட்டுக்குரிய மாதிரி சுட்டு தள்ளிடுறேன் சார் துப்பாக்கி எய்யுமா வேட்டைக்கா ஆமா மனுஷ வேட்டைக்கு மரியாதையா உண்மையை சொல்லல இப்ப இங்க பாடி டெட் பாடி உண்மையிலேயே நீங்க ராஜாராம பெத்தவங்களா ஏன் சந்தேகம் நாங்க தான் உண்மையான அப்பா அம்மா ஏங்க நீங்க என்னமோ பாக்குறத பார்த்தா நாங்க என்னமோ அந்த ஊரு கோயிலுக்கு புதுசா சாமி கும்பிட வந்த மாதிரியும் ராஜாராமுக்கு அம்மா அப்பாவா நடிக்க சொல்லி ஒத்துக்கிற சொல்ல மாதிரிலாம் இருக்கு எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது என்னங்க இப்ப என்ன சொன்னீங்க பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன் தம்பி சிட்டி டேய் இந்த பைத்தியக்கார வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத ஏன்னா நான் உங்களை விட பெரிய பைத்தியம் சுட்டு பொசுக்கிடுவேன் ஜோக்கர்த ஏங்க துப்பாக்கி அப்படியே அந்த பக்கமா திருப்புங்க டேய் நான் மிலிட்டரி காரன் எந்த பக்கம் எப்படி சுடணும்னு எனக்கே சொல்லி தெரியா ஐயோ அது இல்லைங்க அவனே வர்றான் அவன்ட கேட்டா தெரிஞ்சு போகும் சொன்னேன் அங்க பாருங்க என்னமா பிராக்டிஸா தலைக்கு மேல ஒரு ஆப்பிள் இருக்க சொல்றீங்களா வேணாம் வெறும் தலையோட நில்லு மாமா நிறுத்துறா இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்ட உன் வாயிலேயே சுட்டுருவேன் ஏண்டா இவங்க தான் உன்னை பெத்தவங்களா உண்மைய சொல்றா ஏன் பொய் சொன்ன சொன்னேன் பொய் சொன்னேன் ஆனா ஏன் சொன்னேன் ஏன் பொய் சொன்னேன் உன்ன நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்ன நீ கேட்காத சொல்லு சொல்றேன் மாமா அந்த சோக கதையை சொல்றேன் கிபி 1960 வருஷம் ஏய் வருஷம் தேதியோட சரித்திர கதையெல்லாம் ஏங்கிட்ட விடாத ரத்தன சுருக்கமா சொல்லு எங்க அப்பா பேர் ரத்தனம் எல்லார மாதிரி நான் குழந்தையாவே பிறந்தேன் எல்லார மாதிரி நான் மடமட மடன்னு வளர்ந்தேன் என்ன எல்லார மாதிரி எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க ஒரு நாள் எங்க கிராமத்துல புயல் மின்னல் இடி மழை வெள்ளம் திரும்பி பாக்குறேன் ஊரையே காணோம் என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் போல எங்க அப்பா அம்மா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க
ஆனா அந்த வெள்ளத்திலயும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தட்டு தடுமாறி தவழ்ந்து கரையோரமா ஒதுங்குச்சு. அந்த ஜீவன் யார்? 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 நான் தான் மாமா. அப்படி கரையோரமா ஒதுங்கின அந்த ஜீவனைங்களே அப்பா அம்மானு கூப்பிடாம வேற எப்படி மாமா கூப்பிடுறது? எப்படி மாமா கூப்பிடுவே? அம்மா மகனி அப்பா ஓ இப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடுற பசங்களை பாக்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க மாமா, யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வளர்த்தவங்க இருக்கிறாங்க, அத்தை மாமான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் மாமா. ஆனா அதையே நீங்க தப்பா நினைக்கும் போது நான் இந்த வீட்டுல இருக்கலாமா? நல்லா இருக்கு. கூப்பிட்டீங்களா? மூக்க உறிஞ்சின தம்பி. வேண்டாம்ப்பா, நீ எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. தம்பி, உன் சோக கதையை கேட்டு என் இதயமே கரைஞ்சு போச்சு. நீ எப்பவும் போல எங்களை அத்தை மாமானே கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருப்பா. தேங்க்ஸ் அத்த, நீங்க எவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் இங்கேயே இருக்கேன். ஐ அம் வெரி சாரி ராஜாராம், உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சோதிச்சிட்டேன். போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்னங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன ராஜாராம, நம்ம விட்டு மருமக பிள்ளையா ஏத்துக்கிறது என்ன? எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இத்தனை வருஷம் உங்க கூட இருந்து இது கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படி? அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்திலயாவது நாம ரெண்டு பேரும் ஒத்து போறோமே. ஆமாங்க, இப்படி ஒரு நல்ல பையன் நமக்கு மருமகனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏமா, அவர் நல்ல மருமகன் தானே, எதை வச்சு சொல்றீங்க? என்னமா சொல்ற? நீங்களே யோசிக்கிறீங்க, நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே முடிவு பண்றீங்க. அவர் நல்லவர் தாங்கிறதுக்கு என்னமா ஆதாரம்? என்னமா பேசுற? சாந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குது. ராஜாராமன் உண்மையிலேயே நல்லவனானு அவனே நிரூபிக்கிற வகையில மூணு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி வைக்க போறீங்க? அதான் சஸ்பென்ஸ். போட்டிய நான் வைக்கிறேன், முடிவை நீங்க பாருங்க. இது யாருக்கு? இது உங்களுக்கு. யார் கேட்டது? சார் ரெண்டு ஆர்டர் பண்ணாரு. அவர் ஆர்டர் பண்ணாருனா நீ கொண்டு வந்துருதா? நான் யார் தெரியுமா? டென்ஷன் ஆவாதீங்க, உட்காருங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லை சார், சும்மா ஒரு ஜாலிக்கு தான். ஸோ முதல் ரவுண்டு உள்ள போறதுக்கு முன்னாலேயே என்னை அடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. இன்னும் ரெண்டு ரவுண்டு அடிங்க சார், அதுக்கப்புறம் நாலாவது ரவுண்டு ஏண்டா கொண்டாடல, நான் ஏன் என்ன அடிக்க போறீங்க? குடியா அடிங்க சகஜம் சார். சகஜமா? நான் யாரு? இந்த ஊருக்குள்ளேயே ஏன் இந்த பாருக்குள்ளேயே சிறந்த மனிதன் ஜெகநாதன், அவர் சிஷ்யன். நான் இந்த பாருக்குள்ள நுழைய பார்த்தார்னா அவமானத்துல தலையை குனிஞ்சிருவாரு. அவர் பேரை காப்பாத்த முடியலனாலும் கெடுக்காமலாவது இருக்கணும்ல. பல்ல தேய்ச்சி 10 வருஷம் இருக்கும், நீ என்ன மாத்த போறியா? கன்னத்தில் அடிச்சாலும் கிளாஸ்ல இருக்கிறத அடிக்கல, சுத்தமான பையன். ஐயோ என்னாச்சுப்பா? என்னங்க, ஏதாவது ஆக்சிடென்டா? நடந்தானே போறீங்க? ஆக்சிடென்ட் இல்ல, ராஜாராமுக்கு வச்ச டெஸ்ட்ல கிடைச்ச பரிசு. அம்மா புரியலீங்களே. நான் சொல்றேன், அவர் குடிகாரனா இல்லையான்னு அப்பா டெஸ்ட் பண்ணிருப்பாரு. ராஜாராம் ஃபுல்லா ஏத்திட்டு இவரை புரட்டி புரட்டி அடிச்சிருப்பாரு, அப்படிதானேப்பா? நீ ஒண்ணு போதையில அடிச்சா இந்த மாதிரி குறி தவறாம அடிக்கவே முடியாது. சொல்ல, அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு, மாப்பிள்ள தங்கமானவர், விஸ்கி பாட்டில் எடுத்து அவர் முன்னால வச்ச உடனே நான் ஜெகநாதர் சாரோட மாப்பிள்ள, எனக்கே தண்ணி காற்றியான்னு பிச்சிட்டாரு. அடேங்க அப்பா, மாப்பிள்ள என் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த சந்தோஷத்துல வலியே மறந்து போச்சு. பாத்தீங்களா, இப்படிப்பட்ட மாப்பிளைய போய் சந்தேகப்பட்டீங்களே, அதுக்காக ரெண்டாவது டெஸ்ட் வைக்காம விட்டுற முடியுமா? வச்சிருவோம். உலக்க மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க, ஒத்தனம் கொடுக்க சுடு தண்ணி ரெடி பண்ணு போ.